வழக்கறிஞர் பால் கனகராஜர் தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் விஜயானந்த் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் இங்கே வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா, கமிஷனர்கிட்ட வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ பகிர்ந்து ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு திமுக நிர்வாகி, அவர் வந்து என்ன பண்ணியிருக்க, நிர்வாகியாக தொண்டராக தெரியல எனக்கு, அவர் அவர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப தவறான முறையில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன், பொங்கல் நிகழ்ச்சிக்கு. அங்கே போன இடத்துல வந்து ஒரு மாட்டு வண்டியில் நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு 100 பெண்மணி, ஒரு 20-30 அந்த பெண்மணிகள் வந்து நான் நின்றுட்டு இருந்தோம். ஏராளமான பெண்மணிகள் இருந்தாங்க. ஒரு கல்லூரி இந்த நடந்த ஒரு விஷயம். அப்போது அந்த மாட்டு வண்டி வந்து ஒரு ஸ்லோப்பில் இறங்கும் போது சரிவுச்சு போது டக்குன்னு எல்லா பெண்களும் வந்து விழுந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அப்படியே மாட்டு வண்டியில் போய் கீழே விழுந்துட்டாங்க. அப்போது என்னோடய சாரியில் இருக்கிற பின் வந்து மிதித்து அவங்க வந்து அது தள்ளி வந்துச்சு. இது யாரோ ஒருவர், ஒரு ஆபாசமான ஒரு மைண்ட் உள்ளவர் ஒருத்தர், ஒரு அந்த சகோதரர் நினச்சா எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவை வந்து அம்மாவை பார்ப்பாங்க, சகோதரி இருக்கிறத பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வீடியோவாக எடுத்திருக்காங்க. இந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வீடியோவை எடிட் பண்ணி அந்த அபாசமான சென்சிட்டிவான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணி எங்களோட தலைவர்களையும் தவறான முறையில் வந்து விமர்சிச்சிருக்காரு. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது பெண்களுக்கு வந்து இந்த உரிமை வந்து எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? இதுதான் பெண்களுக்கு திமுக கொடுக்குற வந்து கட்சியாக நான் ஆட்சி இப்படி தான் இருக்குமா, பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆபாசமாக தான் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்றது தான், எல்லா வீடியோவும் பகிர்ந்துக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி செந்தில்குமார் அவர்கள் ட்விட்டரில் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருப்பாரு, இதுக்கு மட்டும் வாய் திறக்கவே இல்லை. அவர் எம்பி, அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். ஆனால் பாஜக நிர்வாகிகள் ஏதாவது ஒன்று சொன்னால் அவர் வந்து இம்மிடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து நைட்டோட நைட்டாக வந்து தூக்கி போடுறாங்க. ஆனால் ஒரு பெண்மணியோட வீடியோ போட்டு, சென்சிட்டிவான ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்க வந்து தவறான முறையில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி மகளிர் அணியோட தலைவர் எம்பி கனிமொழி அவர்களும் சைலண்ட்டாக இருக்காங்க.